ஐ டோன்ட் நோ. நம்ம வாழ்க்கையில் பெரும்பாலான கேள்விகளுக்கு நம்ம சொல்கிற ஒரு பதில் எனக்கு தெரியாது. மேக்ஸ் கிளாஸில் கஷ்டப்பட்டு முடிச்சிருக்க முயற்சி பண்ணி முடியாமல் திணறிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் மேக்ஸிமம் நம்மளோட எல்பி ஏ பிளஸ் பி ஹோல்சேல் ஃபார்முலா சொல்லுன்னு சொன்ன உடனே நம்ம சொல்கிற ஒரு பதில் ஐ டோன்ட் நோ மேம். நல்லா படிக்கிற பையனோட ஃப்ரெண்டாக இருக்கிறதே பரீட்சையில் நமக்கு காட்டு வாங்குற ஒரு நப்பாசையில் தான் மச்சி ஃபோர்த்து க்வெஸ்சனுக்கு ஆன்சர் சொல்லுடான்னு சொன்னால் ஓய்யோ ஃபோர்த்து க்வெஸ்சன் நான் படிக்கவே இல்லைடா எனக்கு தெரியாதுடான்னு சொல்லிட்டு பக்கம் பக்கமாக பேப்பர் கிளியர் அளவுக்கு எழுதுவாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ். இப்படி நம்ம அதிகமாக சொன்ன பதிலும் எனக்கு தெரியாதுங்கிறது தான், அதிகமாக நம்ம கேட்ட பதிலும் எனக்கு தெரியாதுங்கிறது தான். உதாரணத்துக்கு இந்தியாவோட முன்னாள் ஜனாதிபதியார் இந்த கேள்விக்கு எத்தனை பேரோட மைண்டில் எனக்கு தெரியாதுங்கிற பதில் வந்துச்சு. ஜனாதிபதினா ஓ நீங்கள்லாம் 2K கிட்ஸில் உங்களுக்கு தமிழ் தெரியாதுல, ஜனாதிபதினா பிரசிடென்ட்டு. ஓ பிரசிடென்ட்டா, ஆ முன்னாள் பிரசிடென்ட் யாருன்னு தெரியுமா? அதுவும் ஐ டோன்ட் நோ தான். தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயத்தை தெரிஞ்சிக்காமல் இருக்கிறதுல தப்பு இல்லைங்க, தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயத்தை தெரிஞ்சிக்க ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது தெரிஞ்சிக்காமல் இருக்கிறது தான் தப்பு. எடுத்துக்காட்டுக்கு ஆஸ்திரேலியாவை பற்றி நமக்கு எவ்வளோ தெரியும், ஆஸ்திரேலியாங்கிற கண்டத்தில் மட்டும்தான் கங்காருங்கிற விலங்கு வாழுது, வேறு எந்த நாட்டிலையுமே அவங்களால கங்காருவை பார்க்க முடியாது. கங்காருக்கு இங்கிலீஷில் கேங்கரு அப்படின்னு பேர். இந்த கேங்கரு எல்லாமே மாசோஃபியல்ஸ் அப்படிங்கிற குடும்பத்தை சார்ந்தது. இந்த மாசோஃபியல் விலங்குகள் எல்லாமே அதுங்களோட குட்டியை தூக்கிட்டு போகிறதுக்கு பவுச் மாதிரி ஒரு அமைப்பு இருக்குமா, ஃபீமேல் கேங்கரூஸ்க்கு தான் பவுச் உண்டு, மேல் கேங்கரூஸ்க்கு பவுச்சு கிடையாது. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் நான் சொல்லட்டா, கங்காருவால் நடக்க முடியாது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு கங்காரு குதிச்சு குதிச்சு தான் போகுமா, சாப்பிடும்போது மட்டும் 1 inch இல்லை 2 inch அது முன்னால் நடக்குமா, கங்காருவால் பின்னால் நடக்கவே முடியாது. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் உங்களுக்கு தெரியுமாங்க, ஆஸ்திரேலியாவோட மக்கள் தொகை 2,51,30,367 August 21, 2019 சர்வேயின்படி. ஆனால் கங்காருவோட எண்ணிக்கை கிட்டத்தட்ட 5 crore இருக்கும்னு சொல்லப்படுது. ஆஸ்திரேலிய மக்கள் தொகையை விட கங்காருவோட எண்ணிக்கை 2 times அதிகமாக இருக்குதான் ஆஸ்திரேலியாவில். இப்போது ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியன்ஸுக்கு சொந்தமாக இல்லை கேங்கருஸ்க்கு சொந்தமானு கேட்டால் ஐ டோன்ட் நோங்க. இத்தனை சிறப்பு அம்சங்கள் இருக்கிற இந்த கேங்கருவுக்கு கேங்கருங்கிற பேர் எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும்னு சொன்னால் விட வாங்க போகிறீங்க? இல்லை கட்டாயமாக சொல்லுவேன். சரி சொல்லுங்கள் கேட்போம். லாங் லாங் எகோ 1770 ஜேம்ஸ் குக் அப்படிங்கிற பிரிட்டிஷ் கேப்டன் அவரோட கப்பலான எண்டவர் பழுதையிடுச்சுன்னு சொல்லி ஆஸ்திரேலியன் கடற்கரை ஓரத்தில் நிப்பாட்டினாராம். அப்போ அவரோட க்ரூ மெம்பர்ஸை எல்லாம் நாட்டுக்குள்ளே அனுப்பி வேட்டையாடிட்டு வர சொல்லியிருக்காரு. திரும்பி வந்து அந்த க்ரூ மெம்பர்ஸ் அங்கே ஒரு வித்தியாசமான விலங்கு இருக்கு, அது 2 calls குதிச்சு குதிச்சு போகுதுன்னு அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. 2 days கழிச்சு ஜேம்ஸ் குக் அந்த விலங்கை பார்த்துருக்காரு, அது 2 calls குதிச்சு குதிச்சு போயிருக்கு. 2 weeks கழிச்சு ஜோசப் பேங்க்ஸ் அப்படிங்கிற நேச்சுரலிஸ்ட்டை உள்ளே அனுப்பி அதை பற்றி ஸ்டடி பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போது அங்கேருந்து ஆதிவாசிங்க கிட்ட அந்த விலங்கோட பேர் என்னன்னு கேட்டதுக்கு அந்த ஆதிவாசிங்க கேங்கரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓ இந்த விலங்கோட பேர் கேங்கருவா அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டு 1773 George III அப்படிங்கிற இங்கிலாண்டோட அரசருக்கு பரிசு கொடுக்கறதுக்காக ஆஸ்திரேலியாவிலிருந்து ஒரு கேங்கருவை இங்கிலாந்துக்கு கொண்டு போயிருக்காங்க பரிசு கொடுக்கணுங்கிற ஒரு காரணத்துக்காக. பிரிட்டிஷர்ஸ் எல்லாம் ஆஸ்திரேலியாவில் வந்து செட்டில் ஆகும்போது அங்கே இருக்கிற ஆதிவாசிங்களை பற்றி படிச்சிருக்காங்க. அவங்களோட மொழியை பற்றி படிக்கும்போது தான் தெரிஞ்சிருக்கு அந்த ஆதிவாசிங்க மொழியில் கேங்கரு அப்படிங்கிறது எனக்கு தெரியாதுங்கிற அர்த்தமா. இந்த விலங்கோட பேர் என்னன்னு ஜேம்ஸ் குக்கோட கம்பெனி கேட்டப்போ எனக்கு தெரியாது அப்படின்னு அந்த ஆதிவாசி சொல்லியிருக்காரு. அது தெரியாமல் அந்த விலங்கோட பேர் கேங்கருன்னு வச்சு இவங்களே பேர் வச்சுட்டாங்க. இப்படி தாங்க எனக்கு தெரியாதுங்கிற ஒரு ஸ்டோரியில இருந்து கேங்கருங்கிற பேர் வந்தது. இப்படி தான் கங்காருக்கு கேங்கருங்கிற நாம கூப்பிடுற பேரே இருக்கு. இதே மாதிரி ஃபேசினேட்டிங்கான பல ஸ்டோரிஸோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் லாங் லாங் எகோ ராஜா. என்ன டவுட்டு, வீடியோ நல்லா வந்திருக்குமா? கேங்கரு என்னது இப்போதானப்பா சொன்னீங்க? ஐ டோன்ட் நோ அடப்பாவி.